ஸ்மார்ட் சர்வீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகே கட்டிங் ஃப்ளோட்டரோட இன்ட்ரோ தான். அதாவது ஜேகே 721 மிஷினோட எல்லா நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். பட் இது என்ன அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன், அது அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஜேகே மிஷினோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஜேகே 721 கட்டிங் ஃப்ளோட்டர் அப்படின்னா, ஜேகே அப்படிங்கிறது மிஷினோட பிராண்டு, பிராண்ட் நேமு. 721 அப்படிங்கிறது அதோட வித்தை குறிக்கும், அதாவது மிஷினோட வித், மிஷினோட அகலம் அப்படின்றது குறிக்கும். அது தான் வந்து 721 MM, அதை தான் வந்து 721 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாடல் நேம் ஜேகே 721, டிரைவன் டைப் அப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் டிரைவ். ஓகே, நெக்ஸ்ட் பிளேடு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து பிளேடு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா, ப்ளஸ் சிமெண்டட் கார்பெட் டிப்பில் வந்து உங்களுக்கு இந்த பிளேடு வரும். கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேடு கட்டர் தான், அதாவது இந்த சிங்கிள் பிளேடு தான் அதில் மவுண்ட் பண்ண முடியும். அதனால் அதை வந்து சில இது டபுள் பிளேடு இருக்கும். ஸோ இதில் வந்து சிங்கிள் பிளேடு தான் பண்ண முடியும். ஸோ சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 feet, 24 inches வரும். இதோடைய மிஷினோடைய இந்த வித்து, இந்த வித்து தான் 24 inches. ஆனால் மீடியா வித்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 28 inches வரும். அதாவது இது 24 inches மேலே வந்து இது இருக்கும், ரிலீஃபிங்காக இருக்கும், சரிங்களா. ஸோ மோட்டார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார் அப்படின்னு வந்து, இது என்ன ஸ்டெப்பர் மோட்டாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்டெப்பர் மோட்டார், இன்னொன்று வந்து சர்வோ மோட்டார். இந்த ஸ்டெப்பர் மோட்டாருக்கும் சர்வோ மோட்டருக்கு என்னங்க டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸ்டெப்பர் மோட்டார் அப்படின்னா மெஷின் ஓட்டும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கியோன் கியோன்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டெப்பர் மோட்டார். சர்வோ மோட்டாரில் வந்து இந்த சவுண்டு வருமா, வராது. சர்வோ மோட்டாரில் சவுண்டே வராது, மெஷின் மூவ் ஆகிறது மட்டும் நம்ம பார்க்கலாம், உணர முடியும், ஆனால் அந்த சவுண்டு வந்து வராது. அதுதான் வந்து ஸ்டெப்பருக்கும் சர்வோ மோட்டாருக்கும் உள்ள வித்தியாசம், சரிங்க. இது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். மாடல் நேம் வந்து ஜேகே 721. மேக்ஸிமம் பேப்பர் வித் சொன்னேன் பார்த்தீங்களா, மேக்ஸிமம் பேப்பர் வித்து அதாவது 720 MM வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பேப்பர் மட்டும் தான் வைக்க முடியும். ஃப்ளோட்டிங் கட்டிங் பண்ணுறது 630 MM, அதாவது 24 inches, இது 28 inches. நெட் வெயிட்டு, கிராஸ் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 11 kg டு 20 kg வரை இருக்கும். இது 11 kg 20 kg என்ன அப்படின்னா, அதாவது ஸ்டாண்ட் இல்லாமல் சில விஷயம் வரும். இது ஸ்டாண்டு எல்லாமே வித் ஸ்டாண்டு தான் வரும், ஸ்டாண்டோடு தான் வரும். ஸோ வந்து மினிமம் வந்து 18 kg இருக்கும், 20 kg மேக்ஸிமம் இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டு, மெஷர்மெண்ட்டு என் எம்எம் அப்படின்னா பேக்கேஜோட மெஷர்மெண்ட்டு 960 MM, 380 MM, 430 MM. இது என்ன அப்படின்னா நீள அகலம் உயரத்தை குறிக்கும். ஸோ அதுதான் அந்த பேக்கேஜோட நீள அகலம் உயரத்தை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லேயும் ஒர்க் ஆகும், சீரியல் போர்ட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ சீரியல் போர்ட் அப்படிங்கிறது 5-4 pin ஒர்க் ஆகும், 5-4 pin வரும். அது வந்து நம்ம சிபியில் வந்து 5-4 pin அந்த விஜிஏ கேபிள்னு சொல்லுவோம், அது இருந்தால் ரன் பண்ணிக்கலாம். அல்லது யூஎஸ்பி, அதாவது நார்மலாக வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே யூஎஸ்பி, நீங்கள் யூஎஸ்பிலே ரன் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் வந்து. ஸோ யூஎஸ்பி அப்படிங்கிற லேப்டாப்லேயும் கூட போட்டுக்கலாம். ஸோ லாங்குவேஜ் ஃபார்மேட் அப்படின்னா டிஎம்பிஎல் ஹெச்பிஜிஎல் இதுதான். அது இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே டிஃபால்ட்டை செட் பண்ணிப்பாங்க, அதுதான் அந்த இது. இந்த ஃபார்மேட் அதாவது லாங்குவேஜ் ஃபார்மேட்டுங்கிறது இந்த மிஷினுக்குண்டான ஃபார்மேட்டு. ஓகே, மேக்ஸிமம் ஃப்ளோட்டிங் ஸ்பீடு அதாவது கட்டிங் ஸ்பீடு, கட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 800 MM பெர் செகண்ட். 800 MM வரைக்கும் நம்ம வச்சு கட்டிங் பண்ணிக்கலாம் ஸ்பீடு, ஆனால் அவ்வளோ வைக்க தேவையில்லை, நம்ம 400 வச்சாலே நார்மலாக வச்சாலே போதும். அடுத்து கட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 500 gram. நம்ம நார்மலாக கட்டிங் ஃபோர்ஸ் வைக்கிறது டூல் மாற்றுறதை பொறுத்து, அக்கார்டிங் டு டூல் செயின் மவுண்டிங் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத பொறுத்து வந்து ஃபோர்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 70-80 வரைக்கும் நம்ம நார்மலாக வைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளோட்டிங் திக்னஸ் 1 MM குள்ள திக்னஸ் வந்து இதை கட் பண்ணுவோம். நெகட்டிவ் ப்ரெஷர் அட் ஆப்ரேஷன் எஸ் அப்படின்னு இதை கொடுத்துருக்குது. இது இது என்னன்னு எனக்கும் தெரியலை, இது வேணால் நானும் சர்ச் பண்ணி இது பண்ணி பார்த்துட்டேங்கிறேன். அது இது என்னென்னு எனக்கும் தெரியலை, இதை இது மட்டும் உங்களுக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.
இது ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸில் நான் ஜோதிமணி கல்யாணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.